ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் 360. நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வர நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் 360. நான் மாதவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆசனாவானது உங்கள் உடலில் ரொம்பவே புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இதோட இங்கிலீஷ் நேம் வந்து எக்ஸ்டெண்டட் சைட் ஆங்கிள் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்டில் வந்து உச்சித பர்ஸ்வ கோணாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பேர் காரணம் பார்த்தீங்கன்னா, உச்சித அப்படின்னா எக்ஸ்டெண்டட், பர்ஸ்வ அப்படின்னா சைட், கோண அப்படின்னா ஆங்கிள், அதாவது எக்ஸ்டெண்டட் சைட் ஆங்கிள் அப்படின்ற போஸோட மீனிங் தான் வந்து இந்த உச்சித பர்ஸ்வ கோணாசனம் அப்படின்றது. ஓகேவா? இந்த ஆசனா நீங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்றுட்டு செய்யக்கூடிய ஒரு ஆசனா. இது எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கவங்களால் மட்டும்தான் வந்து இதை செய்ய முடியும். ஸோ மற்றபடி யார் செய்யலான்னா, ஸோ உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாதவங்க ஸ்ட்ரென்த்துக்கான பல ஆசனாஸ் இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து இந்த ஆசனாவை வந்து உங்களால் ட்ரை பண்ண முடியும். இது வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலாக ஆசனா அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்மீடியட்னா அதாவது அட்வான்ஸ் லெவல் இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆசனா. இந்த ஆசனா பண்ணும்போது உங்கள் உடல் வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷ் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். இந்த போஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜில் பாருங்கள், இந்த மாதிரி நிற்கிறது தான் வந்து இந்த போஸ். இது உங்களுடைய தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, மார்பு பகுதி, ஷோல்டர், கழுத்து, உங்களுடைய லெக்ஸ், இதுக்கு எல்லாமே வந்து பயன்படக்கூடிய வகையில் இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத ஒன்றொன்றா பார்க்கலாம். இந்த ஆசனா பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது முக்கியமாக உடலில் இருக்கக்கூடிய நிறைய பார்ட்ஸுக்கு வந்து இந்த ஆசனா வந்து ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டுக்கு ஈக்குவலான ஒரு ஆசனா வந்து இது அப்படின்னு சொல்லலாம். வாங்க இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். உங்கள் உடலில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்துச்சுன்னா, இல்லை கொஞ்சம் நஞ்சம்தான் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, உங்களால் ரொம்ப நேரம் நிற்க முடியலை, உங்களால் அதிக பொருளை தாங்கிக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியலை, நீங்கள் எல்லாருக்கும் ஈடு கொடுத்து உங்களால் ஒர்க் பண்ண முடியலை அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஆசனம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த ஆசனம் வந்து உங்கள் உடம்புல டோட்டலாக உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து பில்டு பண்ணிகிட்டே போகிறதுக்கு இந்த ஆசனம் நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் உடம்புல அந்த பில்டிங் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, குறைந்த முதுகு வலியால் பாதிக்கப்படுறவங்க, அதாவது லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே வந்து அடிக்கடி ஏற்படக்கூடிய, உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அவங்க வந்து இந்த ஆசனா பண்ணுறது மூலமாக அந்த வலிகள்லேருந்து கியூர் பண்ண இந்த ஆசனா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் மலச்சிக்கல் ப்ராப்ளம்ஸ், வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள், தொடையை சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள், இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஆசனா ஹெல்ப் பண்ணும். தொடையை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணும். அதாவது நீங்கள் இந்த ஆசனா பண்ணும்போதே ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, நம்ம உடம்புல எவ்வளோ பெரிய மாறுதல்களை இந்த ஆசனா ஏற்படுத்துது அப்படின்றது. பொதுவாக பெண்களுக்கு முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு ஆசனா வந்து இது. நீங்கள் சின்ன வயசுலேருந்து எல்லா கேர்ள்ஸுக்கும் வந்து நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய ஆசனா வந்து இது தான். ஏன்னா இதை வந்து உங்களோட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாறுகள், கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஆசனா தவிர வேறு எதுவும் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்றுக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டட் ஆசனா வந்து இதுவாக இருக்கும். உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம், கர்ப்பப்பை ப்ராப்ளம், கர்ப்பப்பை சுற்றி இருக்க ப்ராப்ளம், உங்களுக்கு கருத்தரிக்கலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த உறுப்புகளை வந்து தூண்டி விடுறதுக்கு இந்த ஆசனா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பொதுவாக கேர்ள்ஸுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா, தன்னுடைய பின்பக்க சதையை குறைக்கிறது. ஸோ அந்த பின்பக்க சதையை குறைக்கிறதுக்கு இந்த ஆசனா வந்து அவங்க பின்பக்கத்தை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விடுறதுனால அங்கே இருக்க படியக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் வந்து ஈஸியாக கரைஞ்சி ஓடுறதுக்கு இந்த ஆசனா வந்து ஹெல்ப் பண்ணும். அப்படி கரைஞ்சி ஓடுறதுனால உங்களுடைய பேக் பொசிஷன் வந்து ஷேப்பாகவும் ஃபிட்டாகவும் நீங்கள் ஆகிறதுக்கு இந்த ஆசனா வந்து சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விறப்பாக இருப்பாங்க சில பேர், எப்படின்னா 5 நிமிஷத்தில் முடிச்சு ஸ்ட்ரைட்டாக இப்படி போயிட்டு
வேறப்பாகவே போவாங்க, வேறப்பாகவே வருவாங்க, வேறப்பாகவே உட்காருவாங்க. ஸோ அவங்களுக்கு நரம்பே இப்படி நின்றுக்கிறதா அப்படின்ற டவுட்ஸ் வந்து அவங்க எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க உடலை வந்து தளர்வாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆசனம். ஸோ வேறப்பாக இருக்கவங்க இந்த ஆசனம் பண்ணுறது மூலமாக அவங்க உடம்பு வந்து ரொம்ப தளர்வாகி, ஸோ நார்மல் பர்சனோட ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க வர்றதுக்கு இந்த ஆசனம் வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய கால் வலி, மூட்டு வலி இதிலிருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆசனம் வந்து சிறப்பான ஒன்றா இருக்கும். இது கால்களை பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆசனம், அதனால உங்களுடைய கால்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்ட்ரென்த் ஆகிட்டே போகும். அந்த ஸ்ட்ரென்த் மூலமாக நீங்கள் பண்ணக்கூடிய ஆசனம் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய முட்டி எலும்புகள் இருக்கு இல்லையா, அந்த முட்டி எலும்புகளுக்கு ரத்தத்தை செலுத்தக்கூடிய, அந்த ஜவுகளுக்கு ரத்தத்தை செலுத்தக்கூடிய உறுப்புகளுக்கு வந்து இந்த ஆசனம் புத்துணர்ச்சி ஏற்படுத்தி எல்லா மூட்டுகளுக்கும், கால் மூட்டுகளுக்கும், லெக்ஸல் கீழே இருக்க அந்த முட்டி பகுதிக்கும் வந்து உங்களுக்கு ரத்தத்தை செலுத்தி உங்களுடைய எலும்புகளை வலுவாக வைக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய கால்வலி ப்ராப்ளம்ஸ்லேருந்து நீங்கள் வந்து விடுபடலாம். உங்கள் உடம்பில் இருக்க தாங்கக்கூடிய திறனை வந்து நான் முன்னவே சொன்ன மாதிரி தாங்கக்கூடிய திறனை வந்து நீங்கள் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் ஒரு ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிறதுக்கு இந்த ஆசனா ஹெல்ப் பண்ணணும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய், ஸோ இந்த மாதவிடாய் வந்து ஒழுங்கற்ற முறையில் வருது, இந்த மாதம் ஒரு டேட் வருது, அடுத்த மாதம் ஒரு டேட் வருது, அதுக்கடுத்த மாதம் ஒரு டேட் வருது அப்படின்றவங்க இந்த ஆசனா பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அது வந்து சீரான ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு, மாதவிடாய் நடக்கிறதுக்கு இந்த ஆசனம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இவ்வளவு பலன்கள் அடங்கக்கூடிய இந்த ஆசனாவை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் டோட்டல் பாடியையும் நீங்கள் நினைக்கிற கண்ட்ரோலில் வந்து இந்த ஆசனம் வச்சுருக்கோம் அப்படின்றதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ மூட்டு வலியிலேருந்து தப்பிக்கணும், மாதவிடாயிலேருந்து அதாவது இரவுகளை பீரியட்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும், உங்களுக்கு இடுப்பு வலி வரக்கூடாது, முதுகு வலி வரக்கூடாது, மூட்டுகளுக்கு ரத்தம் வந்து அதிகமாக பாஸ் ஆகணும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த ஆசனாவை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த ஆசனா எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன், வாங்க போகலாம். இந்த ஆசனாவை யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ யார் பண்ணக்கூடாது அப்படின்னா, அதிக தலைவலி இருக்கவங்க, ஸோ தலைவலி இருக்கவங்க இந்த ஆசனா பண்ணுறதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அவங்க தலை சுற்றல் வந்து கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் அதிக தலைவலி இருக்கவங்க இந்த ஆசனா பண்ண வேணாம். அடுத்தது தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறவங்க இந்த ஆசனா வந்து பண்ண வேணாம், ஏன்னா அவங்களுமே பண்ணும்போது பிரச்சனைகள் உடம்புல ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் சரிவர தூக்கம் இல்லாதவங்க அடுத்த நாள் காலையில் வந்து இந்த ஆசனா பண்ண வேணாம். நெக் ப்ராப்ளம்ஸ், இடுப்பில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த ஆசனாவை தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ யாருக்கெல்லாம் ஆசனா பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கோ, ஒரு பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் ஃபேமிலி டாக்டர்ஸையோ இல்லை மற்ற டாக்டர்ஸையோ நீங்கள் வந்து ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆசனா வந்து பண்ணலாமா அப்படின்னு ஒரு தடவை கேட்டுக்கிட்டு இந்த ஆசனாவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா, வாங்க ஆசனாவில். இந்த ஆசனா பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷன் வந்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய கால்களை இரு பக்கமும் சமமாக விரித்து வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் ஒரு காலை மட்டும் நீங்கள் வந்து 90 டிகிரிக்கு வந்து ரோட்டேட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட கைகளை வந்து சப்போர்ட் பண்ணி உடலை இந்த மாதிரி சாய்வான ஒரே ஆங்கிளுக்கு நீங்கள் வந்து கொண்டு போய்க்கோங்க. இப்போது கைகளை மேல் நோக்கி தலைப்பக்கம் வந்து ஒரு பேரலலாக இருக்கிற மாதிரி, அதாவது காலும் கையும் உடம்பு வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். கையை நீங்கள் தூக்கும்போது மூச்சை நல்லா இழுத்துக்கணும், உள்ளே இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி பொசிஷன் கொண்டு வந்துட்டு நீங்கள் நார்மல் மூச்சை வந்து வெளிவிட்டு உள்ளெழுத்து நீங்கள் ஆர்டராக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். கைகளை மேலே தூக்கும்போது மட்டும் மூச்சை உள்ளெழுத்துக்கறணும், அதுக்கப்புறம் உங்களோட நார்மல் மூச்சுக்கு வந்துடலாம். இதுதான் வந்து பொசிஷன். இப்போ வந்து உங்களுக்கு தொடை சதை பகுதி எல்லாம் இழுக்கிறது தெரியும், இது வந்து பேசிக். இப்போ கையை கீழே கொண்டு போகிறோம் இல்லையா, இது வந்து அட்வான்ஸ்டு லெவல். இப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இதை பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கைகளை கீழ் நோக்கி கொண்டு போகலாம். திரும்ப பழைய பொசிஷன், நீங்கள் வந்துட்டு கைகளை கீழ் நோக்கி இறக்கும்போது மூச்சை வந்து வெளியிடணும், வெளிவிட்டுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நேராக நிமிர்ந்துட்டு ரெண்டு காலம் எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்த கால் சைடு வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ மொதல் ஒன் சைடு பண்ணியாச்சு, அடுத்தது நீங்கள் நேராக நின்றுட்டு அடுத்து அதே மாதிரி கால்களை விரித்து கொண்டு ஒரு காலை வந்து 90 டிகிரியில் வச்சுட்டு கைகள் சப்போர்ட் மூலமாக மூச்சை உள்ள இழுத்துட்டு இன்னொரு கையை தூக்கி இந்த சைடு வந்து நீங்கள் பண்ணணும். இந்த சைட்லையும் உங்களால் ரெண்டு சைடையும் கைகள் சப்போர்ட் எடுத்துட்டு கீழே தரையில் வந்து சப்போர்ட் கொடுத்து பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கைகள் சப்போர்ட் எடுத்து கீழே தரையில் வச்சு நீங்கள் பண்ணலாம்.
இதை வந்து உடலை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளையும் வந்து தளர்வாக்கி உங்களை வந்து புத்துணர்ச்சியோடு வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆசனம். இதை வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ அவங்கவுங்க உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கவங்க வந்து இந்த ஆசனம் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 times ஒரு நாளைக்கு வந்து பண்ணலாம். இது வந்து ஒரு செட்டு, இப்போ நான் பண்ணியிருக்கல அந்த ஒரு செட்டு மாதிரி ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை கூட நீங்கள் பண்ணிக்கிற முடியும். பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வந்து முடிச்சிடலாம் ஆசனம்.